ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, உமக்குத்தானே. கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே, உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. நீக்கினி உமக்கே ஆராதனை.
கய உள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. எருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தள்ளி உமக்கே என்றென்றும் ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தள்ளி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. தேவஜனமே வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான், அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான், புத்திர பௌத்தருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் போது தேவன் யாருக்கு வாக்கு தத்துவமாக இவைகள் எழுதி கொடுக்கப்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும். தகப்பனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான், அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவை, அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான், அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்தருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, செப்னா என்பவனிடத்திலே தேவன் ஒன்றை போய் நீ இதை சொல்லு என்று சொல்லி சொல்கிறான். எலியாம் கீம் என்பவனுக்கு இடத்திலே எலியா கீம் என்பவனிடத்திலே நீ போய் உன்னிடத்தில் உள்ள பொறுப்பெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு நீ போயிட்டே. செப்னாவிடத்தில் கத்த சொல்லுகிறார், உன்னை நான் நம்பினேன், உன்னை அரண்மனையில இப்படி இப்படி உயர்த்தி வைத்த செப்னாவே, நீ எசேக்கியா ராஜாவின் அரண்மனையில உயர் பதவியில இருக்கும்படிக்கும் உனக்கு நான் உன தூக்கி வச்சேன், உதவி பதவியில உயர்த்தி வச்சேன், அரண்மனை விசாரிப்பு காரணாய் நீ இருந்தாய் செப்னா, நீ ஒரு பொக்கிஷக்காரனாய் இருந்தாய், நல்ல ஒரு உக்கிரானத்துவம் என்ற ஒரு இடத்திலே கத்தர் உன்னை வைத்திருந்தார், நான் உன்னை வைத்தேன், சம்பிரதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல உன்னை வைத்திருந்தேன், உன்ன ஒரு வேத பாரகனாக வைத்திருந்தேன், ஆனா நீ எனக்கு உண்மையா நடக்கல, ஆகவே உன் பொறுப்ப அங்க எலியா கீம்னு ஒருத்தர் இருக்கான், உன் கூட ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு நீ போயிட்டே இரு, நீ எனக்கு வேண்டாம் சொல்லி அனுப்பிட்டாரு. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தெரியுமா? எலியா கீமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. எலியா கீம் என்பவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இது. இதே வாக்கு தத்தத்தை உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு கொடுக்கிறார் அந்த கிருபையுள்ள தேவன். சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட அந்த தியாகம் இருக்கிறது, அந்த சிலுவையின் மூலமாக வெளிப்பட்டு அந்த மீட்பு இருக்கிறது, அதன் மூலம் பெறுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எலியா கீமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காரியத்தை புரிய வேண்டிய அவசியம் உண்டு. இந்த செப்னா என்பவனுக்கு வசனம் சொல்கிறது 18:22 இவனுக்கு மகிமையின் ரதங்கள் இருந்தது. நல்ல ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார் இவனை. வாசிக்கலாம், அவர் உன்னை போல அகலமான விசாலமான தேசத்தில் சுழற்சி எரிந்து விடுவார், விசாலமான தேசத்தில் சுழற்சி எரிந்து விடுவார், அங்கே நீ சாவாய், அங்கே உன்
அங்கே உன் மகிமையின் ரதங்கள் போதும். கவனிங்கள், செப்னாவுக்கு மகிமையின் ரதங்களை கொடுத்திருந்தார், பூமியின் விசாலத்தை தேவன் கொடுத்திருந்தார். இன்னும் நீங்கள் 22:15 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பொக்கிஷக்காரன் உக்கிரானக்காரன் என்ற பொறுப்பை கொடுத்திருந்தார், அரண்மனை விசாரிப்புக்காரன் என்ற பொறுப்பை கொடுத்திருந்தார். இசைக்கியாவின் அரண்மனையிலே, இசைக்கியா வாழ்ந்த அந்த நாட்களிலே, இசைக்கியா அரண்மனையில இருந்து ஆட்சி பண்ணி கொண்டு அந்த நாட்களிலே, ஒரு உயர் பதவியிலே செப்னா என்பவன் வைக்கப்பட்டிருந்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆனா அந்த செப்னா கத்தருக்கு உண்மையாய் நடக்கவில்லை. இவனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? எகிப்திற்கும் அசீரியாவுக்கும் யுத்தங்கள் நடந்த போது எகிப்திற்கு கை கொடுத்தானாம், எகிப்திற்கு உதவி செய்தானாம், அது தேவனுக்கு பிடிக்கவில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் செப்னாட்ட இருந்த பொறுப்பை எடுத்து ஆண்டவர் எலியாக்கீம் என்பவன் இடத்துல கொடுத்தார், எலியாக்கீம் என்பிடத்துல கொடுத்தார். கவனிங்கள், செப்னா என்பவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான்? எகிப்திற்கும் அசீரியாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அந்த எகிப்தியர்களுக்கு உதவி செய்தானாம். தேவனுடைய ஜனம் ஒரு நல்ல உக்கிரானத்தில் ஒக்கப்பட்டிருக்கிற செப்னா, கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருந்த வேதபாரகன், சாரிப்புக்காரன், மகிமையின் ரதங்களை கொடுத்து நல்ல ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தாரு. இவனோ இஸ்ரவேல் நாட்டுக்கு கை கொடுக்காம, இஸ்ரவேலுக்கு கை கொடுக்காம எகிப்தியர்களுக்கு போய் கை கொடுத்திருக்கிறான். இது ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார் மனதில் வைத்திருந்து, செப்னா இங்க வா, உன் பொறுப்பை எலியாம் கிம்ட ஒப்படைச்சிட்டு நீ போயிட்டேருன்னு சொல்லிட்டாரு. தேவ ஜனமே, அப்படி வந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. சதமாமேன்னு சொல்லுவீங்களா? யூதர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், அவங்க யூதர்கள் இயேசுவை மேசியா என்று அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அவர்கள் உண்மையாய் நடந்து கொள்ளவில்லை, வந்த மேசியாவை பிடித்து கொலை செய்தார்கள் என்று பவுல் சொல்கிறான். அங்க அடையாளம் கண்டு கொள்ள தவறி போன அந்த மேசியா தான் புறஜாதிகளாக நமக்கு இந்த பக்கத்தில் வந்துட்டாரு. சதமாமேன்னு சொல்லுவீங்களா? தேவஜனமே, யூதர்கள் நிறைய காரியங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டிய காரியங்கள் எல்லாம் நாம பெறும்படிக்கு சிலுவையின் மூலம் மீட்பு வெளிப்பட்டது. இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். செப்னா இருந்த இடத்தில் எலியாக்கீம் உயர்த்தி வைக்கப்பட்டான். இன்றைக்கு என் ஆவியிலே நான் உணர்கின்ற ஒன்று, நீங்களும் நானும் உண்மையாக இருக்கிறதுனாலே கர்த்தர் சிலர் கையில் இருக்கிற பொறுப்பை வாங்கி உங்க கையில் இன்னைக்கு கொடுக்கிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க உண்மையா கர்த்தரை கண்டு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்ததுனால, நீங்க வேலை செய்யற இடம், தொழில் செய்கிற இடம், இதுல கர்த்தர் உங்களுக்கு மேல யாராவது உயர்த்தப்பட்டிருக்கலாம், அவன் உண்மையா இல்ல. செப்னாவை போல் எகிப்தியர்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே இப்போ உங்களை அந்த செப்னா இடத்துல தூக்கி அப்படி உயர்த்தி வைக்கிறான். கரங்களை தட்டுவீங்களா? இருந்த அந்த பொறுப்புகள் உங்க கையில கொடுக்க போகப்பட போகிறது. ஆனா இந்த செய்தியை புரிந்த அளவுக்கு கைத்தட்டுகள் இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன். உங்க சிரிப்பிலிருந்து நான் அறிவேன். நிறைய காரியங்கள் உங்கள் சிரிப்பும் உங்கள் கைத்தட்டல்களும் எனக்கு அழகாக எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். உங்களுடைய முக பாவனைகள் சத்தமாமைன்னு சொல்லுங்க. ஏன்னா முன்னால் நின்று பேசி பிரசங்களை பண்ணி ஜனங்கள் முகத்தை பார்த்து அதுலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. சதமாமேன்னு சொல்லுங்க. திடீர்னு மணியை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க மணியை பார்க்க ட்ரை பண்றது எனக்கு உடனே தெரிஞ்சிடும். கையெல்லாம் தூக்கி இப்படி இப்படி அங்கங்க அப்படி இப்படி பக்கத்துல நீங்க நவல் இருக்கு முன்னால இங்க கண்டுபிடிச்சிருவேன். இவங்க மணியை பார்க்க போறாங்க, கத்தரை பார்க்க போல. சதமாமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை கவனியுங்கள். கால வேளையில் இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே நான் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் சரியா 7:30 கொடுத்தார் இந்த வார்த்தையை. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு யாரோ ஒரு இடத்துல உள்ள உண்மையாய் நடக்காத கர்த்தரால் உயர்த்தப்பட்டு உண்மையாய் நடக்காத யாரோ ஒருவரத்தில் உள்ள பொறுப்புகள் இன்றைக்கு உண்மையாய் நடக்கிற உங்க குடும்பத்துக்கு வந்து சேர்கிறது, உங்க பிள்ளைகளுக்கு வந்து சேர்கிறது. கரங்களை தட்டி நல்ல அனிபாச பேசுவீங்களா? இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக.
நல்ல 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 கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு கர்த்தருடைய கிருபைகள் உண்டாகட்டும், உண்டாகட்டும். அப்படி வலது கருத்து உயர்த்தி அன்பின் ஆவி யாடவரே இப்போ வந்தீரே இறங்கி வந்தீரே ஏங்கள் மதிலே செப்னாவே எலியாக்கீமை நான் உயர்த்தணும்னு திட்டம் பண்ணிட்டேன், நான் எலியாக்கீமை உயர்த்தணும்னு திட்டம் பண்ணிட்டேன். செப்னா இருந்த இடத்தில் இன்று எலியாக்கீம்கள் உயர்த்தி வைக்கப்படுகிறார்கள். அதுக்கு தான் இந்த ஆராதனை. இந்த ஆராதனையில் கதரை தேடி வந்து ஆராதிக்க வந்தீர்களே, யாரோ ஒருவரை தள்ளி உங்களை தூக்கி வைக்கிறார், யாரோ ஒருவர் தள்ளப்படுகிறார்கள் உங்களை தூக்கி கதர் வைக்கிறார். சவுளை தள்ளி தாவித தூக்கி வச்சாரு, சவுளை தள்ளி தாவித தூக்கி வச்சாரு. தேவஜனமே, வேதத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒன்று அறிந்து கொள்ளலாம். என்ன தெரியுமா, தாவித குடும்பத்தார் மத்தியில கத்தர் சாமியில கொண்டு அபிஷேகம் பண்ண போன நேரத்தில், தாவித சாமியில் அபிஷேகம் பண்ண அதே நேரத்தில் சவுளை விட்டு பசுத்தாவியானவர் விலகிட்டார். அங்க விலகி இங்க இறங்குறார். கரங்களை தொட்டுக்க பார்ப்போம். அங்க சவுல்ட இருந்து விலகி இங்க தாவிதுக்குள்ள வர்றார். இன்னைக்கு இதே இந்த மோட்ல இன்னைக்கு கர்த்தருடைய கிரியைகள் நடக்கிறதை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, செப்னா இருந்த இடத்தில் எலியாக்கீமிங்கள் உயர்த்தி வைக்கப்படுகிற காலம் இது, காலம் இது. ரொம்ப ஜோமனும் இல்ல, ரொம்ப ஜோமனும். எதுக்கு ஆட்சியை மாற்றும் சதமாமே, ஆட்சியை மாட்டும், புரட்டும், தள்ளும், கீழே இறக்கும், தூக்கி வைங்கன்னு சொல்லி எவ்வளவோ நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுவதற்காக விழுந்து விழுந்து ஜெபித்தோம், சதமாமே சொன்னீங்களா. ஆனால் இப்பொழுது எழுந்து எழுந்து வருத்தப்படுகிறோம். ஏன்னா எதிர்பார்ப்புக்கு மாறா நடந்துச்சு. அங்கதான் நம்ம மிஸ் பண்றோம் கத்துடைய சித்தத்தை. ஏன்னா கத்துடைய இருதயத்தை புரியணும். கவனிக்க, நாட்டின் சூழ்நிலையை பார்த்துட்டு நம்மளாம் மாம்சத்துல எதையும் சிந்திக்க கூடாது. கத்த தூக்கி வைக்கணும்னு வச்சிருக்காரு, யாரும் மாத்த முடியுமா நீங்களாலும்? ஓத்திரையா போய் சத்தமா அமைன்னு சொல்லு, மாற்ற முடியாது. ஆட்சிகளின் மாற்றங்கள்லாம் வர்றது ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம தவறா புரிஞ்சுக்கொள்றோம். ஆட்சி மாற்றம் இல்ல, மனம் மாற்றத்தை தான் கொண்டு வர்றாரு ஆண்டவர். புரியலையோ? ஆட்சி பீடத்துல இருங்கிறவரு அதே நபர் தான், மனதை மாற்றுவார். தேவனுடைய திட்டம் ஆட்சி மாற்றம் இல்ல, மனம் மாற்றம். எதை கிறிஸ்தவனுக்கு பிரசங்கித்தார், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதல். இதை எல்லாத்துக்கும் தேவன் எடுத்துக் கொடுக்கணும்னு வச்சுட்டாரு. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் மனம் மாற்றம் வந்திருக்கேன், ஆட்சியை மாற்ற வரல. அதிகாரிகளின் மனதை மாற்றி உனக்கு நன்மை செய்ய வைப்பேன், கிறிஸ்தவர்களுக்கு நன்மை செய்ய வைப்பேன், சுவிசேஷத்துக்கு கை கொடுக்க வைப்பேன். எனக்கு அருமையான தேவஜனமே, மனமாற்றம், மனமாற்றம், மனமாற்றம் இது குடும்பங்களில் உண்டாக்குறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புருஷனிலே மனமாற்றம், மனைவியிலே மனமாற்றம், பிள்ளைகளிலே மனமாற்றம், கூட வேலை பார்க்கிறவங்க இடத்துல மனமாற்றம். மனமாற்றத்துக்காக செபியுங்கள், மனம் மாறணும், மனம் மாறணும். இருப்பிடம் மாறி எதற்கு? இருப்பிடங்கள் அல்ல, மனம் மாற வேண்டும், மனம் புதிதாக வேண்டும். இதுதான் பவுல் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். மனம் புதிதாக, இன்னைக்கு நாராதில் மனதை புதிதாக்கி அப்படி வித்தியாசமா உங்க லைஃப், உங்க பிள்ளைகள், தொழில், தமிழ்நாடு ஊழியங்கள் எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறார். யுவர் நியூ எ வியூ ஆஃப் யுவர் ஓன் ஃபேமிலி அண்ட் தி வேர்ல்ட். தேவஜனமே, ஆனா செப்னாக்களை கீழே தள்ளி எலியாக்கீம்களை ஷுவரா உயர்த்துறாருன்னு எனக்கு தெரியுது. இதுவரைக்கும் உயர்வுக்காக நீங்களும் நானும் காத்திருந்தது போதும். சத்தமாமையும் சொல்லுங்க, உயர்வுக்கு போகிற சில எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ளே வருகிறது.
புதிதான எண்ணங்கள். இதுக்கு முன்னால நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. நாளை இதை விட்டு ஸ்டெப் பண்ணி வெளியே போகும்போது அப்படியே இதுவரைக்கும் இல்லாத தெய்வீக எண்ணங்கள், முன்னேற்றத்துக்கு தேவையான சில திட்டங்கள், எண்ணங்களா வந்து விழுவோம். அப்படியே இப்படி அமைஞ்சு சொல்றத பார்ப்போம். உயர்வான எண்ணங்கள், மேன்மையான திட்டங்கள், உங்க தொழிலை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, சமுதாயத்தை குறித்து சத்தமா அமைஞ்சு சொல்லுங்க. இன்றைக்கு கத்தர் கத்தர் எலியாம் கிங்களை தேடி வந்திருக்கிறார். எலியா கிமே, நீயும் ஒரு ஆசாரியன் தான், உங்க அப்பாவும் ஒரு ஆசாரியன் தான். இல்கியா, எலியா கிமனுடைய தகப்பனின் பெயர் இல்கியாவின் குமாரன். சத்தமாமே சொல்வீங்களா? எலியா கிம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய உயிர்த்தெழுதல், தேவனுடைய உயிர்த்தெழுதல். அவன் பேருக்கு அர்த்தமே எலியாக்கீம் என்பதற்கு பேருக்கு அர்த்தமே தேவனுடைய உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுந்த வல்லமையை இன்னையிலிருந்து வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் பிளான் பண்ணிட்டாரு, திட்டம் பண்ணிட்டாரு. அதை யாரு தடுத்து நிறுத்த முடியும்? மந்திரவாதம் செல்லுமா? மாந்திரிகம் செல்லுமா? தகடிலின் கிரியை செல்லுமா? கர்த்தருக்கு முன்னால எல்லாம் இல்பொருள் ஆகும். பிள்ளி சூரியங்கள், மாந்திரியங்கள், தலைமுறை சாபக்கட்டுகள், தரித்திரம், வறுமை இல்பொருளாகும், பூஜ்யமாகும். கத்திற்கு முன்னால பிள்ளி சூனியமா இருக்கலாம், சூனியமாக்கிறார் கத்தர். இன்றைக்கு சீரோவாக்கிறார் கத்தர், சீரோவாக்கிறார். ஏன்னா கத்தரால் உயர்த்தப்படுகிற காலம் வந்தது. உங்க குடும்பத்தை தூக்கி கத்தர் எலியாக்கீமாக மாற்றுகிற காலம் வந்தது. எலியாக்கீமுக்கு உரிய ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்தது. எலியாக்கீமே, எலியாக்கீமே, தாவீதின் வீட்டின் திறவுகோலை உன் தோளின் மேல வைப்பேன். இப்ப அப்படியே தூதர்கள் மலை மலன் வராங்க பாருங்க, திரும்பி பாருங்க, நிறைய தூதர்கள் உள்ள வராங்க பாருங்க, எங்க இருக்கு? அப்படியே நிறைய திறவுகோலையா தூக்கிட்டு வந்து உங்க தோல் மேல வைக்கிறாங்க. தோளின் மேல் வைப்பேன். செப்னா தோல்ல இருந்தது அது, அந்த திறவுகோல் செப்னாவின் தோல்ல இருந்தது. அவன் உண்மையா இல்லைங்கிறதுனால அதை எடுத்துட்டு இப்ப எலியா கிமிகளை தேடி இந்த ஆராதனைகள் வந்து அப்படியே கத்தர் எலியா கிமிகளின் தோல்ல நம்ம மேல அந்த ஹல்லேலூயா யாரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற அந்த திறவுகோள், ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற அந்த திறவுகோள் ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து நம்முடைய புயங்கள்ல வைக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில வைக்கிறாரு. ஹல்லேலூயா, நம்மளை ஆத்தரைஸ் பண்றாரு, நம்மளை அதிகாரப்படுத்துகிறாரு. டுடே காட் இஸ் தேவஜனமே, எலியாக்கி பகிர்ந்து கைப்பிடிச்சு சொல்லுங்க. எலியாக்கி, நீங்க ஒரு எலியாக்கி. எலியாக்கி கொடுத்த வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு எனக்கும். அதனாலதான் ஏசாயா 22:21 எருசலேமின் குட்டிகளுக்கும் யூதா வம்சத்துக்கும் தகப்பனாக இருப்பான். எலியாக்கிமே உயர்த்தினது எதுக்கு தெரியுமா? தகப்பனாக இருப்பதற்கு. தகப்பன், தகப்பன், இதுவரைக்கும் வெவ்வேறான பொறுப்புகளில நீங்க தகப்பன் என்கிற ஸ்தானத்தை பெறாம இருந்திருக்கலாம். இன்னும் சிறு பிள்ளையை போல சில இடத்துல இருப்போம், வளர்ந்து தகப்பனா இருக்க வேண்டிய இடத்துல அந்த வாழ்க்கையின் பகுதியில இன்னும் சிறு பிள்ளை, புத்திரர்கள், வாலிபர்கள் வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கும். ஆனா எலியாக்கீமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? தகப்பனா இருப்பான். யூதா வம்சத்துக்கு, எருசலேம் குடிகளுக்கு தகப்பனா இருப்பான். குடும்பத்துக்கு மாத்திரம் தகப்பன் இல்ல, அவன் இந்த நாட்டுக்கு தகப்பனா இருப்பான். தகப்பன் ஸ்தானம், தகப்பன் ஸ்தானம் என்ன தெரியுமா? பிள்ளைய தூக்கி தோல் மேல வச்சுட்டு போறதுதான் தகப்பனுடைய இருதயம். பிள்ளை பின்மாறி போய் 10 வருஷம் கழிச்சு திரும்பி வரான் இளையகுமார், ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டு உள்ள தூக்கிட்டு வந்தான். வந்துரு வந்துரு, போதும், உலகத்துல நீ சீரழிஞ்சது போதும், இப்பவாவது வந்திய சந்தோஷப்பட்டு உள்ள கூட்டு வந்துட்டான். கண்டு கூடிய அழித்து பெரிய விருந்து நடக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எலியாக்கீம்கள், பின்மாறி போன எலியாக்கீம்கள் வீட்டுக்குள்ள வருகிற காலம் இது. பிரிந்து போன எலியாக்கீம்கள், தகப்பன் வீட்டுக்குள்ள வருகிற காலம் இது. தகப்பனாயிருப்பான், தகப்பன் ஸ்தானம். இனிமே இந்த ஆராதனைக்கு பிறகு இதுல ஊட்டப்படுற அபிஷேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துருவீங்க. எல்லாரையும் தட்டி அரவணைச்சு தகப்பன்ல அமைன்னு சொல்லுங்க. யாக்கோபு ஏசாவை சந்திக்க
பயந்த போது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அழுகுற அழுகைக்கு அளவே இல்லை, கட்டி பிடிச்சி இப்படி அப்படி இன்னைக்கு நம்ம செய்யறோம்ல சத்து மாம்பேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அயல் நாட்டுக்கு போயிட்டா ரொம்ப சத்து மாம்பேன்னு சொல்லு, கட்டி பிடிச்சி ஒரே அழுகை ஒரே அழுகை. ஒண்ணே சரி என்ன இந்த கிஃப்ட் எல்லாம் வச்சுக்கோங்க அண்ணே, உங்களை முகத்த இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்த கிஃப்ட் எல்லாம் வச்சுக்கோங்கன்னு யாக்கோபு சொல்றான். ஏசா சொல்றான், என்ன நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டான் யாக்கோபே. வேண்டான்னு சொன்னாலும் ஏசா கேட்க மாட்டேன்ட்டான், யாக்கோபு கொடுக்கறான் வாங்கி கொண்டான். அப்போ ஏசா சொல்றான், நம்ம சேர்ந்து போலாம். அப்போ யாக்கோபு சொல்றான், கரவல் ஆடுகள் விலமீளம் உள்ள ஆடுகள்லாம் இருக்குது, ரொம்ப வேகமாக நடந்தேன்னா எல்லாம் செத்து போவோம், பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் கொஞ்சம் நீங்க முன்னால போங்க நான் பின்னால வரேன், ஏன்னா தகப்பன் ஆயிட்டான் யாக்கோபு, தகப்பன் ஸ்தானம். அதுக்கு முன்னால மாமனார் வீட்டில் அந்த ஸ்தானமே கிடையாது யாக்கோபுக்கு, தகப்பன் ஸ்தானம் கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, எண்ணங்களில முதிர்ச்சி கிடையாது, எண்ணங்களில வளர்ச்சி கிடையாது. இப்போ ஏசாவெல்லாம் சந்தித்து முடிச்சு கத்த கொஞ்சம் உருவாக்கி அங்க டியூன் பண்ண பிறகு இப்போ யாக்கோபு ஏசாவிட்ட சொல்றான், நான் கொஞ்சம் பின்னால வாறேன், இதெல்லாம் வேகமா நடந்த இந்த பிள்ளைகளும் செத்து போகும், ஆடுகளும் செத்து போகும், குட்டி ஆடுகள் இருக்குது, கர்ப்பமான ஆடுகள் இருக்குது, மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறேன். தகப்பனின் இருதயத்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கதர் கொடுக்கிறான், ஒரு தகப்பனின் இருதயம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தகப்பனின் இருதயம் வெளிப்படுத்துகிற ஒரு நிலை, எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அணைச்சு கொண்டு போகிற ஒரு நிலைக்குல உங்களை என்னை கொண்டு வருகிறார். ஏன்னா எலியாக்கீமை தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார், எலியாக்கீமை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். எலியாக்கீம்களே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, தாவீதின் வீட்டின் திறவுகோலை உங்க தோளின் மேல வைக்கிறார். ரிசீவ் இட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம், ரிசீவ் இட். இதை வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா 23 வசனத்துல, உறுதியான இடத்துல அவனை ஆணியாக கடாவுவேன், திறவுகோலை கொடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் பண்ண, ஆணிய மாதிரி ஒரு இடத்துல அடிச்சாச்சு, உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான், அதன் மேல் அவன் தகப்பன் வம்சஸ்தானுடைய புத்திரர் பௌத்தருடைய மகிமை இடத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரம் தூக்கி வைப்பார்கள், எல்லா குடிக்கிற அதாவது பானம் பண்ணுகிற எல்லா பாத்திரங்களையும் அங்க தூக்கி அந்த ஆணியில தூக்கி வைப்பார்கள். சதமாமைன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னால எலியாக்கீம் ஒரு ஆணியை போல கிடையாது, ஆணியை போல அவன் கடாவப்படவில்லை என்றால் எலியாக்கீமின் இடத்திலே செப்னா இருக்கிறான், உண்மை எட்டவனாக இருக்கிறான். செப்னாவை தான் தேவன் ஆணியை போல கடாவி வைத்திருந்தார், இசைக்கியாவின் நாட்களிலே செப்னாவை தான் ஆணியை போல கடாவி வைத்திருந்தான், அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருந்தா அவனோ அதற்கு பாத்திரமாய் நடக்க தவறி போனதுனாலே அந்த ஆணியை பிடுங்கி யோ எலியாக்கீமின் வாழ்க்கையில கொண்டு வந்து எலியாக்கீமே அப்படியே ஆணிய மாதிரி அன்றைக்கு அந்த அரண்மனையில அடிச்சு வச்சுட்டாரு. எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே எல்லா பான சக்தி எல்லாத்தையும் தூக்கி இப்ப இவன் மேல வைங்க சத்தம் ஆமேன்னு சொல்றீங்களா, இப்ப எலியாக்கீமின் வாழ்க்கை மேல நிறைய பொறுப்புகளை கத்தர் வைக்கிறாரு. நாவோ அநேகர் நம்பத்தக்க வந்த விதத்திலே இன்றைக்கு ஆணியாக உங்களை கத்தர் கடாமுகிறார். இதுவரைக்கும் உங்க கம்பெனியில வேலை பார்க்குற இடத்துல உங்க மேனேஜர்ஸ் இதுவரைக்கும் உங்களை நம்பி இருக்க மாட்டாங்க, ஒரு நம்பிக்கையே வந்திருக்காது, ஒரு திடமே வந்திருக்கிறாரு, உங்களை வந்து தரக்குறைவாகவே எண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு எலியாக்கீமை போல உங்களை வேலை பார்க்குற கம்பெனியில ஆணியாக கத்தர் கடாவுகிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா, நீங்க வாழுகிற குடும்பத்துல உங்களை கத்தர் ஆணியாக கடாவுகிறார். துச்சமா நினைச்சவங்க, நிந்தித்தவங்க, உங்களை அவதூறு பேசினவங்க, புறங்குறி பேசினவங்க, இவங்க எல்லாம் வந்து பான பாத்திரத்தை தூக்கி இங்க வைப்போம், இப்ப எலியாக்கீம் நல்லா இருக்க போல தருது, இப்ப எலியாக்கீம் நல்லா செட் ஆயிட்டான் போல தருது, அவன் செட்டில் ஆயிட்டான்யா சத்த மாமேன்னு சொல்லுங்க, என்ன ஆணியா கடா விட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எடுத்து என் தேவன் ஒரு ஆணியை போல கடாவி செவத்தில் அரைஞ்சு நீ நிலையாகிறு, இதுதான் உன் அழைப்பு, இதுதான் உன் தொழில் அமைன்னு சொல்லுங்க. செய் தலைமுறை தலைமுறையா அதை தூக்கி உன் பிள்ளைகளுக்கு கடத்தி விடு.
தேவஜனமே, இல்க்கியாவினுடைய அதே ஆசீர்வாதம் அவன் பிள்ளை மகன் எலியாக்கீமுக்கு கடந்து சென்றது. தேவஜனமே, சிப்னாவை போல வாழ்க்கையில இருந்து விடவே கூடாது. கர்த்தர் நம்மை நம்பி ஆசாரியனாக தூக்கி வைத்திருக்கும் பொழுது, ஆசாரியர்களாக ராஜாக்களாய் நம்பி ஒரு இடத்துல உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது, ஒரு நாளும் எகிப்தியர்களுக்கு கை கொடுத்து, துன்மார்க்கருக்கு கை கொடுத்து, துன்மார்க்கரோட சேர்ந்து அவன் ஆலோசனையை கேட்டு சீரழிந்து போயிடக்கூடாது. அந்த செப்னாவில் இருந்த அந்த கிருமைகளை எடுத்து எலியாக்கீமின் வாழ்க்கையில் வைத்தாரே. அந்த மாதிரி ஒரு பரிதாபம் எதுவுமே கிடையாது. செப்னாவே கொஞ்சம் யோசிக்கணும் தேவஜனமே. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ளே, சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு எலியாக்கீமுக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. சிங்காசனமாக இருப்பான், அவன் பிளஸ்ஸிங். ஆணியாக கடவு வேணா சிங்காசனமா இருப்பான். சத்தம் ஆமேன் சொல்வீங்களா? சிங்காசனமா இருப்பான். சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். எனக்கு அருமையான தேவ சத்தமே, ஆசாரியாக இல்கா எலியாக்கீமின் தகப்பன் இருக்கிறானே இல்கியா, அவனை குறித்து 2 ராஜாக்கள் 23-24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனம் பார்த்தவைகளையும், சுரூபங்களையும், நரகலான விக்கிரகங்களையும், யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவப்பொருள்களையும் நிர்மூலமாக்கினான். எலியாக்கீமினுடைய தகப்பன் பயபக்தியாய் நடந்தான். நியாயப்பிரமாண புத்தகத்துல எழுதி வாசித்தான், அங்க எல்லாம் தப்பா எழுதி வச்சிருக்குது. விக்கிரங்களை சேவிக்கலாம், விக்கிரங்களுக்கு எப்படி கட்டப்பட்டது, அங்க ஒரு கோயில் கட்டப்பட்டது, இங்க ஒன்று கட்டப்பட்டது, இங்க ஒரு விக்கிர தோப்பு எழுப்பப்பட்டது, அங்க ஒன்று கட்டப்பட்டது, எல்லாத்தையும் இலக்கிய வாசித்து பார்க்கிறான். இதை யோசியா செய்து வைத்து போட்டு போய்விட்டான். அஞ்சனம் பார்த்தார்கள், இங்க ஒரு அஞ்சனம் பார்க்கறதுக்கு ஒரு பில்டிங், அங்க ஒரு கேளை கூத்துக்கு ஒரு பில்டிங், கிளப்புக்கு ஒரு பில்டிங். யோசியா பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. யோசியா அஞ்சனம் பார்க்கிறவர்களையும், சுரூபங்களையும், நரகலான விக்கிரங்களையும், யூதா தேசத்தின் மீதும் எருசலேமின் மீதும் எல்லா அருவறுப்புகளையும் செய்து வைத்தான். ஆனால் இந்த இல்கியாவை கர்த்தர் அழைத்து, ஆசாரியனாக இருக்கிற இந்த இல்கியாவை அழைத்து, அவன் மேல அபிஷேகத்தை வைத்து, இந்த அசுத்தத்தை எல்லாம் நீ தான்பா நீக்க முடியும், உன் மேல அந்த அசுத்தத்தை வைக்க, அவன் மேல இந்த அபிஷேகத்தை வைக்கிற இந்த அசுத்தங்களை நீ தான் நீக்க முடியும். ஏன்னா விக்கிற ஆராதனைகளை அழலுய அழித்து, அதை அழலுய தேசத்திலிருந்து அகற்றுகிற ஒரு பெரிய ஊழியத்தை இல்கியாவுக்கு தேவன் கொடுத்திருந்தார். சதமாமேன்னு சொல்வீங்களா? விக்கிரகத்தின் கிரியைகளை அழிக்கிறது. அதனால்தான் பவுலுக்கு அந்த கிருபை இருந்தது. அவன் போற இடங்கள் எல்லாம் மந்திரவாதத்தின் புஸ்தங்கள், அஞ்சனம் பார்க்கிற புஸ்தங்கள் எல்லாத்தையும் போட்டு போட்டு எரிச்சாங்க. சதமாமின்னு சொல்வீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிரியைகள் நடைபெற போகிறது. தேவ ஜனமே, உங்களை கொண்டு விக்கிரகத்தின் கிரியில வர நாட்கள் அழிக்க போகிறார். உங்களை கொண்டு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற விக்கிரகத்தின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். உங்களை பயன்படுத்தி நீங்க ஏரியால இருக்கிற ஏரியால உள்ள விக்கிரக கிரியைகளை அழிக்க போகிறார் கர்த்தர். இல்கியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலியாக்கீமின் மேல வந்தது. அந்த எலியாக்கீமின் மேல இருந்த அபிஷேகம் உங்க மேல என் மேல வருகிறது. இந்த எலியாக்கீம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தான். சதமாமேன்னு சொல்லுவோமா? ஏசாயா 9:6 வேகமா வாசிங்க. ஏசாயா 9:6, ஏசாயா 9:6, ஏசாயா 9:6, ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இல்கியாவின் மேல இருந்த ஆசீர்வாதம் எலியாக்கீமின் மேல வைக்கப்பட்டது. எலியாக்கீமின் மேல இருந்த காரியங்களை அப்படியே தொடர்ந்து அதை நிறைவேற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வந்தார். சதமாமேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும், தாவீதின் வீட்டின் திறவுகோல் அவர் தோளின் மேல இருக்கும். சதமாமேன்னு சொல்லுவீங்களா? இந்த கிறிஸ்து வருவதற்கு தான் சகலலுடைய தலைமுறைகளை கர்த்தர் ரெடி பண்ணார். தலைமுறைகளை இதெல்லாம் யோ தியானித்து பட்டு போனா மிக ஆச்சரியமானது. அப்படியே கர்த்தர் அற்புதமா அந்த ஜெனரேஷன்ஸ் பரிசுத்தப்படுத்தி அழகாக கொண்டு வருவார். தேவ ஜனமே,
அதனாலதான் ஆபேல தேர்ந்தெடுத்தாரு. அவனை காயின் கொண்டு போட்ட உடனே சேத்த தேர்ந்தெடுத்தாரு, நோவாவை தேர்ந்தெடுத்தாரு, நோவாவிலே சேமை தேர்ந்தெடுத்தான். சேம்ல இருந்து ஏபேர், ஆமென் சொல்லுங்க. ஏபேர்ல இருந்து ஆபிரகாம், ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, ஈசாக்ல இருந்து யாக்கோபு, யாக்கோபுல இருந்து 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள். ஆண்டவருடைய திட்டங்களை மேல இருந்து கீழே வாசித்து பார்ப்பீங்கன்னா 66 புஸ்தகங்கள்ல அவர் சிலரை எடுத்து ஆணியா கடாவுவதற்கு சில கிரியைகளை செய்தார். சதமாமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் ஆபிரகாமுக்கு அத்தனை பாடு, வீட்டை விடு, சொந்த நாட்டை விடு, ஊரை விடு, தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டுமா, நான் உன்னை ஆணியா கடவுணும்னா நிறைய காரியங்களை நீ விடணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை சொன்னாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு தூரம் தெரியுமா, அவன் இருந்த ஊர் என்ற அந்த மெசொப்பொத்தேமியாவில இருந்து ஈராக்ல இருந்து கானான் தேசத்துக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா, ரொம்ப தூரம். ஆறாண்டுல தங்கி குடும்ப பிரச்சனை, ஆறாண்டுல தங்கி கீழ்ப்படியாம கொள்ளாம திரும்ப ரெண்டாவது அழைப்ப அதே அவன் 12 அதிகாரத்துல போயிட்டு இப்ப கானானுக்குள்ள வருகிறான். தேவ ஜனமே உள்ள வந்தா கால் எடுத்து வைத்த இடத்துல தரிசனமாக கத்தர் கொடுத்த இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. அங்க மூவ் பண்ணி எழுத்துக்குள்ள போகிறான், ஒன்னும் புரியல. கத்தர் ஏன் என்னை இப்படி ஆணிய போல கடாவுறதுக்கு கடாவுறாரே, என்ன ஏன் இவ்வளவு உருவாக்குகிறோம் தேவ ஜனமே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் மட்டும் ஏன் இவ்வளவு உபத்திரப்படுறேன், ஆலயத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கிறேன், வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைத்தவனே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன சொல்வது, இவர் இந்த உள்ள போனால் என் கணவர் இதற்கு பதிலை கேட்பாரு, என் பிள்ளைகளுக்கு நான் பதில் சொல்லணுமே, சமுதாயத்தில் போனா 4 வார்த்தை கேட்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லணுமே, பிரச்சனைகள் தான் உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆபிரகாமின் ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நாம் ஆபிரகாமை போலவே உருவாக்கப்படுகிறோம். சதமாமேன் சொல்லுமா, ஆபிரகாமின் சந்ததிகளாகிய நாம் ஆபிரகாமை போலவே உருவாக்கப்படுகிறோம். வெட்டி 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 சில ரிலேஷன்ஷிப்பை வெட்டுறாரு, அது ஆபிரகாம உருவாக்கின மெத்தட் அல்லவா, ஆபிரகாம் இல்ல கத்தர் அப்படி உருவாக்குனாரு, அதான உருவாக்குறாரு. என் வாழ்க்கையில எத்தனை பேரை வெட்டி விட்டா தெரியுமா, எத்தனை பேர் ஐக்கியப்படுத்தினது அவர் தான், அவர் தான் துண்டித்து விட்டான், உறவுகளை ஏற்படுத்தி உறவுகளை துண்டித்து விடுகிறான். உருவாக்கப்படுகிற பணி அது, ஏன்னா ஒரு பெரிய ஊழியம், பெரிய ஆசீர்வாதம், ஆணியை போல எலியாக்கிமை போல கடாவப்படணும் அப்படின்னா அதுக்கு பின்னால கரையும் செலுத்தி ஆகணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் பிரச்சனைகள் ஏன் என்று, ஆனா ஒன்றை சொல்கிறேன், எலியாக்கிமை போல கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். யூ ஆர் ஃபோர் ரன்னர்ஸ், முன்னோடியாக சில காரியங்களை செய்வதற்கு, முன்னோடியாக சில ஊழியங்கள், முன்னோடியாக சில வேலைகளை செய்வதற்கு, பயணியர் என்ற வார்த்தை பார்க்க முடியும். முன்னோடியாக யாரும் ஒரு தடவை கூட போய் செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் போய் செஞ்சு டோரை ஓபன் பண்ணி வைப்பீங்க, யாரும் திறக்கக்கூடாத கதவை போய் திறந்து உள்ள போய் இங்க ஊழியம் பண்ணலாம் எல்லாரும் வாங்கன்னு அனுப்பி வைப்பீங்க, சத்தமா ஆமைன்னு சொல்லுவீங்களா. அதே போல் இந்த இடத்துல ஏன் இவ்வளவு அசுத்தங்கள் நடந்திருக்குன்னு போய் அங்க போய் ஜோம் பண்ணி அந்த கதவை லாக் பண்ணிட்டு வந்துருவீங்க, ஒருத்தம் கூட திறக்க முடியாது. கரங்களை தட்டி கதரை மகிமைப்படுத்துவோமா. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு கிருபை எலியாக்கிமின் மேல இறங்கி வந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடை அடையாளமாய் இருக்கிற இந்த எலியாக்கிம், எலியாக்கிமுக்கு முன்னடையாளமாய் இருந்த இயேசு கிறிஸ்து, கர்த்தத்துவம், அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன். ஏதோ தனியா ஊழியம் பண்ண, தனியா போன, தனியா வந்த இல்ல, உங்களை ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள கத்தர் கொண்டு வருகிறார். அட்மினிஸ்ட்ரேஷன் உங்க தோல்ல வைக்கிறார், நிர்வாகம், நிர்வகித்தல். தேவஜனமே இது மாறாது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், தப்பா புரிஞ்சுட்டாங்க, பேபியா வந்திருக்கிறாரு இவர், என்ன இன்ஃபன்ட் ஜீசஸ் பேரை வச்சுட்டாங்க, குழந்தை இயேசு. அவர் ஏன் வந்தாருங்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க. தேவஜனமே அந்த கர்த்தத்துவம், எலியாக்கிமின் மேல இருந்த அந்த கர்த்தத்துவம் சிங்காசனம், தாவீதில இருந்த அந்த கர்த்தத்துவம் சிங்காசனம், அது இயேசு கிறிஸ்துவிலே வைக்கப்பட்டது. ஏன் உங்களுக்கும் எனக்கும் கடந்து வரும்படிக்கு ஆதாம் தொலைத்து போட்ட கர்த்தத்துவம், ஆதாம் தொலைத்து போட்ட ஆளுகை, தை செய்யும் தன்மை, எல்லாத்தையும் கைக்குள்ள கண்ட்ரோல்ல வைத்து ஆளுகப்படுற அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து தூக்கி பிசாசத்தை வித்து போட்டான். கொண்டு போ, நீ வேணா கொண்டு போ. தேவ ஜனமே
அதை பறிக்கிறதுக்காக தான் மலை மேல நின்றுட்டு பிசாசு முன்னால தாழ்மையா நிற்கிறார். பாருங்க, பிசாசு முன்னால நின்று ஒரு ஆண்டவர் அவ்வளவு தாழ்மையா பேச முடியுமா? பிசாசு கையில பூட்டுகிற திறக்கிற அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய மகிமையும் உலகத்தையும் காண்பித்து இயேசு கிறிஸ்துவ வந்து தாழ விழுந்து பணியும். இப்படி இயேசு கிறிஸ்துவ நிக்க வேண்டிய அவசியமா? ஏன்னா உங்களுக்காக எனக்காக அவர் நின்னாரு. ஏன்னா அவர் நின்ன இடத்துல நீங்களும் நானும் நிற்கிறோம். நிற்க வைப்பதற்காக இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த இடத்துல, இயேசு ஊழியம் செய்த இடத்துல, அந்த தேவாதி தேவன் ஊழியம் செய்த இடத்துல நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மறந்து போக வேண்டாம். தேவ ஜனமே, we are representatives of the heavenly kingdom. Representative கம்பெனிகளுக்கு representatives இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து போய் அறிமுகப்படுத்தி இதை வாங்குங்கன்னு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பண்ணுவாங்க. பரலோ கவர்மெண்ட்டுக்கு நீங்களும் நான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். தைரியமா போட்டா பேஜ் இருக்கு, அதிகாரம் இருக்கு, தச்சிப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, தரிசனங்கள் இருக்கிறது, பாடங்கள் இருக்கிறது, வாஞ்சைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்து அதிகாரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் உலகத்துக்குள்ளே போய், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தி என் உபதேசங்களை அவங்களுக்கு போதிங்க, போதிங்க, உபதேசிங்க. இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்த பிறகு சும்மா உட்கார்ந்து இருக்கலாமா? எலியாக்கிமின் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு, எலியாக்கிமிக்கு உள்ள பூட்டுகிற திறக்கிற அதிகாரத்தை பெற்ற பிறகு, அந்த கர்த்தத்துவத்தை பெற்ற பிறகு சும்மா இருக்கலாமா? கரங்களை தட்டி அன்னை பாஷிகளை நிறைந்து ஹலலூயா ஹலலூயா ரக்கா மாஷா கரபு ஹலலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெட்டி கோடி வீடு தீடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். வெட்டி கோடி வீடு தீடுவோம், வீரநாடை நடத்திடுவோம். உள்ளம் போல சாத்தான் தலும் ஆவிதாமே கோடி வீடிப்பார் சொல்லுங்க. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் இப்ப தைரியமா பாருங்க. ஆவிதாமே கோடி பீடிப்பார் அஞ்சாத என் மகனே, அஞ்சாத என் மகளே, அஞ்சாத என் மகனே, அஞ்சாத என் மகளே. வெற்றி கோடி வீடு தீடுவோம், வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி வீடு தீடுவோம், வீரநாடை நடந்திடுவோம். எலியாக்கீம் அன்றைக்கு எசேக்கிய ராஜாவின் அரண்மனையிலே ஆண்டவர் ஆணையை போல கடாவி வைத்த நோக்கம் உண்டு. என்றால் எசேக்கியாவின் நாக்கத்துல ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. சனகரிப் என்ற அசீரியர்கள், அசீரிய ராஜா வந்து நிற்கிறான். அவன் யாரை அனுப்பினான்? ரப்சாக்கே என்பவனை அனுப்பினான். ரப்சாக்கே சார்பில் வந்து, சனகரிப் சார்பில் ரப்சாக்கே என்பவன் வந்து பேசுறான். ஜனங்களத்துல கொன்னே போடுவோம், உங்களை விட மாட்டோம், எல்லாம் பயங்கரமா மிரட்டல்களை விடுவித்த போது, தேவஜனமே ஆணியாக கடாவப்பட்ட எலியாக்கீம் இதை குறித்து கவலைப்படவே இல்லை. அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் கையில திறக்கிற அதிகாரம், பூட்டுகிற அதிகாரம். ஏன்னா எலியாக்கீமின் தோல்ல அந்த அதிகாரத்தை வைத்த பிறகு, தாவீதின் திறவுகோல்களை வைத்த பிறகு அவனுக்குள்ள புதிய வெளிப்பாடு. ஆணியாய் கடாவின பிறகு புதிய வெளிப்பாடு. இப்ப அவன் மேல ஏகப்பட்ட பொறுப்புகளை இப்போ எசேக்கியா ராஜா வச்சுட்டான். பான பாத்திரங்கள்லாம் தூக்கி வச்சுட்டான். இந்தந்த ஆட்கள்லாம் நீ பாத்துக்க, நீ பாத்துக்க, நீ பாத்துக்க. உன் மேல பொறுப்பை வச்சாதான் நீ தாங்குவ, நீ தான் வெயிட்ட தாங்குவ. இன்னும் பொறுப்பை வச்சுக்க, இன்னும் பொறுப்பை வச்சுக்க. இன்னைக்கு உங்களை ஆணியா கத்தர் கடாவுறதுனால உங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க வாழ்ற இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட போகிறது. பொறுப்பு வரும்போது வேண்டாம் 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 சொல்லக்கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். ஒரு வேலை செஞ்சா போதும், பத்து வேலை எப்படி செய்யறது? பத்து வேலையை கொடுக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது ஏன் நீங்க செய்ய முடியாது? ஒரு உயர்வு வருகிறது. எலியாக்கீம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆணியாக தேவன் கடாவி கொடுத்த பொறுப்புகள் ஏராளம். சேக்கிய ராஜாவின் அரண்மனையிலே அவனுக்கு இருந்த மதிப்பு பெரிதான மதிப்பு. சப்னா இருந்த இடத்திலே எலியாக்கீம் உயர்த்தப்பட்டான். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் அப்படியே உங்களை என்னை உயர்த்த போகிறான். ஆணியாக கடாவின பிறகு நான் என்ன குறித்து தரக்குறைவா நினைக்கிறது, என் குடும்பத்தை குறித்து தரக்குறைவா நினைக்கிறது, இதெல்லாம் தூக்கி வீசிடணும். எனக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிறான். தாவீதின் திறப்புகோல், அந்த வார்த்தையை சொல்றதற்கு
தாவீதின் திறவுகோல் என்ற வார்த்தையை சொல்றதற்கு தாவீத உண்டுகளை நக்கிட்டார் ஆண்டவர். என்ன உருவாக்கப்படுது? ஆடுகள் பின்னால, கரவல ஆடுகளுக்கு பின்னால போன சத்தம் காட்டாம அமைதியா, ஏன் உண்டா உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு சும்மா கிடந்தவன பிடிச்சி நான் ராஜா வாக்குறேன்னு சொல்லி தூக்குற மாதிரி வெளியே தெரியும். நான் கத்தருக்கு தாவீதுதான் தேவை, சவுல் தேவை கிடையாது. சவுல் தேவை கிடையாது. குணம் இல்லாதவன கத்தருக்கு எதுக்கு? குளம் இல்லாத நபர்கள் கத்தருக்கு எதுக்கு? ஏன் ஒரு ஆட்டு மேய்ப்பட கத்த தெரிந்தெடுத்தார்? அவனிடத்துல குணங்கள் இருந்தது. சத்தமாமே சொல்லுங்க. David had the characters of Jesus. குடும்பத்துல பயங்கர அலக்கழிப்பு. ஏன்னா தாவீதினுடைய அம்மா ஈசாய்க்கு இரண்டாம் தரம். சிச்சுவேஷன் மாறிடுச்சு குடும்பத்துல. இது நிமித்தம் மற்ற சகோதரர்கள்லாம் குத்து குத்துன்னு குத்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆடு மேய்ச்சி ஓடிய பேரு. தகப்பனும் நேசிக்கல, கூட இருந்த சகோதரர்களும் நேசிக்கல. அந்த தாயை பற்றி, தாவீதினுடைய தாயை பற்றி அன்றைக்கு பெத்லகேமில் இருந்த தவறான எண்ணங்கள் தாவீதுக்கும் வந்துருச்சு. அந்த தாய் மூலமா பிறந்ததுனால தாவீதரை எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. கத்தர் ஒதுக்கலங்க, ஒதுக்க மாட்டாரு. கத்தர் யாரையும் ஒதுக்க மாட்டார். பகுதியில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கத்தர் யாரையும் ஒதுக்க மாட்டார். இந்த உலகம் எவ்வளவு ஒதுக்குதோ அவ்வளவாய் பரலோக திட்டம் உங்க மேல இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளவு அவமதிக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் உங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தேவ ஜனமே, அவமதிப்பு நிந்த. அப்பா போய் யுத்தம் நடக்கிற நேரத்துல, யுத்தம் நடக்கிற நேரத்துல போய் பால் கட்டியை கொடுத்துட்டு வா, பைட்டங்குள்ள கொடுத்துட்டு வான் சொல்லி அனுப்பிவிட்டு அங்கேயா செத்து துளையிறான்னு சொல்லி எண்ணம் தகப்பனுக்கு. ஆட மேய்க்கப்பட்டு ஏதாவது கரடிச்சிங்க வந்து அடிச்சு அப்படியா சாவட்டும், இருக்கிறது வேஸ்ட். அங்க போனா யுத்தத்தின் முன்னணியில கோலியாத்தை பார்த்த உடனே, ஐயோ நாடு சீரழிதே, அமலதாரன் துப்பாக்கி வச்சுட்டு சும்மா நிக்கிறான் பாரு, தொடர் நடுங்கி போய் நிற்கிறானே சவுல் மிலிட்டரி மேன், இவனும் இப்படி நிக்கிறானா, இவனும் செயல்படலையா? தாவீதுக்குள்ள வைராக்கியம் வந்துச்சு. இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ஜெயத்தை கொண்டதற்கு ஒரு ஆள் இல்லையா? உங்களில் ஒருவனை இடத்துல அனுப்புங்கள், உங்களில் ஒருவனை இடத்துல அனுப்புங்க. அவன் 40 நாளும் கொக்கரித்து சபித்து சபித்து அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் ஒருவனை இடத்துல அனுப்புங்கள். அவ்வளவு பெரிய பட்டாளத்துல ஒரு நபர் கூட எருசலேம் நாட்டில் இல்லை, தாவீதை தவிர. தேவ ஜனமே, அந்த தாவீது நான் இவனை ஜெயமடுத்துருவேன், இவன் தலையை வெட்டி 1000 பிறவிகளுக்கு போட்டுருவேன் சொல்லி அவனுக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் குணங்கள், அவனுக்குள்ள உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் பொங்கி வெளியே வந்து அதை பேசினப்போ எலியா பக்கத்துல இருந்து, என்ன நீ ஆடு மேய்க்கிறவன், இங்க வந்து உனக்கு என்ன வேலை, எங்க போய் ஆடை கொடுத்துட்டு வந்த, யார்கிட்ட கொடுத்துட்டு வந்த, ஆடுகள் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா? அண்ணன் எளிமை நட்டுன்னு கூட்டுறான். ரொம்ப கஷ்டமா இருந்தப்போ போய் நாட்டுக்காக போராட வேண்டிய இடத்துல வந்து நின்ற போதும் தாவீதுக்கு அங்கேயும் அண்ணன் நின்று கடிந்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, நீங்க எவ்வளவு நெருக்கப்படுகிறீர்களோ உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவ திட்டம் இருக்கிறது உருவாக்குற தாவீதின் திறவுகோல்னு சொல்றதற்கு, அந்த வார்த்தையை பைபிள்ல எழுதுறதுக்கு, அந்த தாவீதை தேர்ந்தெடுத்து அவனை நசுக்கி பிசுக்கி பிழிஞ்சி அடித்து குத்தி நொறுக்கி எல்லாம் தட்டி ஒரு அருமையான ஆடி காரா வெளியே கொண்டு வந்துட்டார் பாருங்க. சதமாமேன்னு சொல்லுது. விலகுன ஒரு பாத்திரமா அப்படியே வெளியே வந்து சிங்காசனத்தை தூக்கி வைக்கிறான். இதாங்க கத்துடைய வார்த்தை, கத்துடைய செயல் இதுவே. தேவ ஜனமே, தேவ ஜனமே, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இன்னைக்கு உங்க மேல எலியாக்கீமின் மேல இருந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. எலியாக்கீமை போல ஆசாரியனா கர்த்தருக்குள்ள மாற்றுகிறாரு, எலியாக்கீமை போல வேத பாரகனா கர்த்தருக்குள்ள மாற்றுகிறாரு. வேத வசனங்களை போதிக்க முடியல, 4 வார்த்தை எடுத்து விளங்கத்தக்கதாக வேத வசனங்களை போதிக்க முடியல, அப்படிக்காக ஜெபிச்சிருக்கலாம் இன்னைக்கு இதுக்கு முன்னால. கர்த்தர் இன்றைக்கு அந்த எலியாக்கீமின் மேல இருந்த அந்த ஆசீர்வாதம் வசனத்தை எடுத்து போதிக்கிற ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கிறார். தேவ ஜனமே, தாவீது தாவீது தாவீது, ஆக்சுவலா முதல் ராஜாவா வந்திருக்கணும் சொல்லுங்க. ஆக்சுவலா தாவீது முதல் ராஜா. இவன் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மாம்சம் இச்ச அது வேணும் இது வேணும் கேட்டதுனால இடையில கொண்டு போய் சவுல் ராஜாவை திணிச்சு விட்டார் ஆண்டவர். அது ஆக்சுவலா தேவ திட்டம் கிடையாது. தாவீது தான் முதல் ராஜாவா இருந்திருக்கணும், அதான் கர்த்தருடைய பிளான்.
ஒரிஜினல் பிளான் அதுதான். இடையில ஒரு சவுளை கொண்டு வந்து அங்க ராஜ்யத்துல அழிவு. யோசுவா கிபியோனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான் சத்துருக்களோடு. அந்த உடன்படிக்கையும் கவனிக்காம அடிச்சு குறுக்கி கிபியோன்ல கொண்டு குவித்து, இதனால தாவீது நாட்கள்ல 3 வருஷம் ஓயாத பஞ்சம். தேவ ஜனமே, ஒரிஜினல் பிளான் முக்கியமானது. ஒரிஜினல் பிளான். ஒரு பேங்க்ல லோன் போட போனீங்கன்னா ஒரிஜினல் பிளான கொண்டு வாங்க பிரதர் தான் கேட்பாங்க. அப்படின்னு சொல்லுங்க. இல்லைங்க, ஜிராக்ஸ் தான். ஜிராக்ஸ் முடியாது. என்ஜினியர்கிட்ட போய் நீ ஒரு ஒரிஜினல் பிளானை கொண்டு வா. ஒரிஜினல் திட்டம் என்னன்னு பாருங்க. உங்க குடும்பத்திற்கு கத்தர் வச்சிருக்கிற ஒரிஜினல் திட்டம் என்ன? ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் என்ன? இடையில மாம்சத்தின் கிரிகனால இழுத்து போட்டதை விட்டுருங்க. இப்போ ஒரிஜினல் திட்டம் என்ன? கத்தோடைய மாஸ்டர் பிளான் உங்க குடும்பத்துல என்ன? உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரிஜினல் திட்டம் என்ன? இதை உபாசம் இருந்து ஜெபித்து பெற வேண்டும். உங்க தொழிலுக்குள்ள, உங்க ஊழியத்திற்குள்ள ஒரிஜினல் திட்டம் என்ன? இதைத்தான் கத்த தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். உன் மேல என் ஒரிஜினல் திட்டம் இருக்க தாவீது. கொஞ்சம் கை கொடுத்தீங்க, தூக்கி உட்கார வச்சிருவாங்க. கை கொடுத்தான், கத்த தூக்கி உட்கார வச்சா. சத மாமேன்னு சொல்லுங்க. சத மாமேன்னு சொல்லுங்க. சத மாமேன்னு சொல்லுவீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு ஆமேன்னு சொல்லுங்க. தேவ ஜனமே, கோலியாத்தை கொண்ட பிறகு தாவீது நேஷனல் ஹீரோவா மாறினான். டேவிட் பிகேம் எ நேஷனல் ஹீரோ. அவனுக்குள்ள இருந்த உருவாக்கப்பட்ட தன்மைகள், உடனே அரசாங்கத்துல போஸ்ட், அரண்மனையில வேலை, சவுலுக்கு ஆயுததாரன் போஸ்ட் ஆயிடுச்சு, போஸ்டிங் வந்துருச்சு. ஏன்னா 4 வருஷம், 15வது வயதுல சகோதர நடுவில் அபிஷேகம், 19வது வயதுல கோலியாத்தை சந்திக்கிறான். இந்த 4 வருஷத்துல தாவீதுக்கு மியூசிக் படிக்கிறதுக்கு எது தூண் என்ற ஒரு மியூசிக் டீச்சரை ஆண்டவர் லிங்க் பண்ணி விடுறாரு. அம்மையும் சொல்லுங்க, எத்தனை பிள்ளைகள் மியூசிக் படிக்கிறீங்க? பாடம் படிக்கிறோம், ஆனால் மியூசிக்லாம் படிக்க மாட்டோம். பிள்ளைகளை மியூசிக் படிக்க வைக்கணும். தாவீது மேல ஒரிஜினல் திட்டம் இருந்ததுனால அவனை மியூசிக் டீச்சர் எது தூண், சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, எது தூண்னு தாவீதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தான். அந்த மியூசிக் டைரக்டரோடு கத்தர் கான்டாக்ட் பண்ண விட்டு நல்லா அவனை படிக்க வச்சார். கீத வாத்தீங்க. இது வேலை கிடைச்சி, அரண்மனையில் வேலை கிடைச்சி, அரசாங்கத்தில் வேலை கிடைச்சி போனப்போ அங்கே ராஜாவுக்கு பிசாசு அலக்கழிக்கிறது, சவுலுக்கு பொல்லாதாவி வருகிறது. அங்கே போய் கீத வாத்த இசைத்து பாடுறானே, இது சும்மா ஒரு நாளில் ஏதோ ஒன்றில் பாடலை. மியூசிக் படித்தான், ஒரு மியூசிக் டைரக்டர் போய் மியூசிக் படித்தான். சின்ன பிள்ளைகள், ஒவ்வொருவரும், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் எல்லாரும் மியூசிக் படிக்கணும். அவங்க 10வது படிக்கலாம், 12வது படிக்கலாம், அல்லது எந்த காலேஜும் படிக்கலாம். ஆனா ஒன்ன சொல்றேன், பெற்றோருக்கு மியூசிக் படிக்க வைங்க. கிட்டார், கேஷியோ, முக்கியமா கேஷியோ, நேர கேஷியோக்கு போங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர பிரிச்சு விட்டுக்கலாம். முதல்ல கேஷியோ படிக்கணும். ஒரு ஆராதனை போட்டு நடத்துற அளவுக்கு கேஷியோ தெரியணும். மியூசிக் நாலேஜ் வரணும். தாவீதுக்கு ஏற்படுத்தி விட்டார். ஒரிஜினல் திட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா மியூசிக் படிச்சிருவாங்க. சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க. எனக்கு மியூசிக் படிங்கன்னு அங்கே பின்னால் தள்ளி தள்ளி யாரும் சொல்லலை. நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ஒரு எதுதூன் என்ற ஒரு மியூசிக்கல் வாத்தியாரை எனக்கு லிங்க் பண்ணி விட்டார் ஆண்டவர். அவ்வளோதான், 3 மாதம் தான். அவர் ரெஃபர் போயிட்டார், லிங்க் பண்ணி விடுவார். அபிஷேகம் இருந்துச்சுன்னா லிங்க் பண்ணி விடுவார். சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க. இங்கே நமக்கு மியூசிக் கிளாஸஸ் நடக்கிறது. இதில் கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விட்டாலே போதும், பிள்ளைகள் எழும்பிடுவாங்க. கைப்பிடிச்சு ஆமைன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த அரண்மனைகளே, அவன் ஆடு மேய்த்துக் கொண்டு அரண்மனையில் சவுளுக்கு ஆயுததாரியம் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே சாசிகளை துரத்தி கொண்டு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட காலம் ஒன்று. ஆனால் அந்த காலம் முடிந்து சவுளினுடைய பொறாமை அதிகமாகி தாவீத கொலை செய்யணுங்கிற உச்சக்கட்டத்துக்கு வந்தபோது தப்பி ஓடுகிறான், தப்பி வனாந்திரத்தில் ஓடுகிறான். அவன் அரண்மனை விட்டு சவுளை விட்டு தப்பி ஓடினப்போ அவன் முதல்ல போனது யார்கிட்ட தெரியுமா? சாமுவேல் வீட்டுக்கு. சாமுவேல் வீட்டுக்கு ஓடிட்டான். ஐயா, நீங்க குடும்பத்தின் மத்தியில் என்ன அபிஷேகம் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எலியாப் தான் அடுத்த ராஜாவா மாறணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த ராஜா யாரா மாறி இருக்கணும்னு எல்லாரும் நினைச்சாங்க தெரியுமா? அந்த பெத்லகேம் ஊரே என்ன நினைத்தது தெரியுமா? ஈசாயினுடைய மூத்த மகன் எலியாப் பட்டணத்து மூப்பர்கள் முதற்கொண்டு அவன் தான் ராஜான்னு பிக்ஸ் பண்ணி வைத்திருந்தாங்க. ஆனா சாமுவேல் வந்து 8வது மகனாகிய அந்த தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணும்போது எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுட்டு இவன் ஒதுக்கப்பட்ட பையன் ராஜாவா? தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு சாமுவேல்கிட்ட போய் ராமாவில் போய் நிற்கிறான். சாமுவேல் அங்க ஒரு தீர்க்க தரிசன பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீ இரு, இங்க நம்ம பள்ளிக்கூடம் நடக்குது, இங்க இரு, கொஞ்ச நாள் பயந்துக்கோன்னு சொல்லி அங்கே தாவீது கொஞ்ச நாள் இருந்துட்டு
அங்கிருந்து திருப்பி அந்த இடத்தை விட்டு போகிறான். சாமுவேலின் நல்ல ஆலோசனைகள், ஒரு தீர்க்கதரிசி நல்ல ஆலோசனைகள் தாவீதுக்கு கிடைத்தது. போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், வளர்ந்து வளர்ந்து வனாந்திரத்தில் ஓடி திரிகிற அளவிற்கு தாவீதை போல் போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, உங்களை சிங்காசனத்தில் வைக்க போற கர்த்தர் உங்களை சிங்காசனத்தை தூக்கி வைக்க போகிறார். எப்படி எலியாக்கீமை செப்னாவின் இடத்துல தூக்கி வைத்தாரோ, இன்னைக்கு கர்த்தர் தாவீதை போல உங்களை சிங்காசனத்தில் தூக்கி வைக்கிறார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பேன். எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாருன்னு பாருங்க. சின்ன வயசுலயே அவனை பொத்தி பாதுகாத்து அங்க எங்க அவனை அடிச்சு நெளிச்சு தப்பு வைத்து கவனிங்க, சிங்காசனத்துல உட்கார் வரைக்கும், அவனை தூக்கி ஒரிஜினல் திட்டத்துல உட்கார்ற வரைக்கும், ஒரு சின்ன பால் உறவின் பாவத்துல கூட கர்த்தர் விளவிடாம அவனை பொத்தி பொத்தி காத்தாரு. சத்தமாமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பால் உறவின் பாவத்தை செக்சுவல் சின்ன வேதம் ஏன் கண்டிக்கிறது தெரியுமா? ஒரு தடவை அதுல விழுந்துட்டான், ஒரிஜினல் திட்டத்துக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டமாயி போகும். தாவீது ஆரம்பத்தில் இருந்தே எந்த ராஜாங்கத்தில் உட்கார வர வைக்கும், அந்த ஒரிஜினல் திட்டத்தில் தூக்கி வர வைக்கிற வரைக்கும், எந்த ஒரு அந்த செக்ஷுவல் மேட்டர்ல பால் உறவுல விழுந்து போகாதபடிக்கு அந்த லைனை பாதுகாத்தே வந்து அங்க தூக்கி வச்சாரு. ஏன்னா அவன் சந்ததியில தான் கிறிஸ்து வர போகிறார். சதம் ஆமைன்னு சொல்லுவீங்களா? எதுல ஒரிஜினல் திட்டம் புரியுதா? போகும் தேவஜனமே, உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். வாலிப சமுதாயமே, உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். ஒரிஜினல் திட்டத்துல தூக்கி வைக்கிற காலம் இது. இந்த காலங்களுக்குள்ள கலந்து வந்துட்டோம். இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெகபோத் தொடங்கிட்டு தேசத்திலே நாம் வலிகை பெருகி நமக்கு ஒரு வாழ்க்கை வைத்துக் கொள்ளும்படிக்கு தேசத்தில் ஒரு இடம் உண்டாக்கி விட்டார் ஆண்டவர். தேசத்துல ஒரு இடத்தை கர்த்தர் உண்டாக்கி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என கருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா. அந்த தாவீதின் திறவுகோல்னு சொல்றதற்கு தாவீதை எவ்வளவாய் உருவாக்கினார். ஒவ்வொரு கட்டம் காலகட்டங்கள் அவன் வயதிற்கு ஏற்றாற் போல் சோதனைகள் வந்து அவனை குவித்து அவனை தாக்கி எப்பக்கத்திலும் நெருக்கியது. அவனோ தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவனோ தாவீதோ தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். அவன் தான் 119 சங்கீதத்தை எழுதுகிறான். அவ்வளவு வார்த்தையின் மேல பிரியம், வார்த்தை வார்த்தை வார்த்தை. அதனாலதான் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஒரு பாயிண்ட்ல ஆண்டவர் சொல்ல முடியாது. வார்த்தை வசனம், பைபிள் பைபிள் பைபிள். இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. வார்த்தை வார்த்தை. நடு ஜாமத்துல உட்காந்து தியானிக்கிறேன். குடும்பத்துல அண்ணமார் வரித்து ஒதுக்கி தகப்பன் தாய் எல்லாரும் கைவிட்டு மூப்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு பாடலாகி, இவன் தப்பா பிறந்த குழந்தை, இவன் இப்படி வந்த குழந்தை, அப்படி வந்த குழந்தைன்னு பேசி அதை கேட்டு அழுத்து போய் கடைசியில ஆடு மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்து அவன் தியானித்தது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. பைபிளை உயர்த்தி கண்டிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை. இது கூட கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டீங்கன்னா போதும். 1 hour ஸ்பெண்ட் பண்றீங்களா? 2 hours ஆக்கிருங்க. 2 hours அந்த வார்த்தையோட ஸ்பெண்ட் பண்றீங்களா? 4 hours ஆக்கிருங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே ஆலோசனை, வெற்றியின் ரகசியம் அதுதான். ஏன்னா எல்லாத்தையும் அடக்கி போடுகிறது கர்த்தருடைய வார்த்தை தான். நம்ம மாம்சீகங்களை அடக்கி போடுறது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். எலியாக்கீமை போல உயர்த்தி வைப்பது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். தாவீதை உயர்த்துறது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். மாறிடுவான் சொல்லுவாங்க, மாறி விடுவார்கள். கர்த்தரோ மாறாதவர், கர்த்தரோ மாறாதவர். மறுபடியும் மனுஷர்களை நம்பும் போது அதுதான் கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன நம்பு, இந்த சிச்சுவேஷன் இப்படி வந்திருக்குதுல, என்ன நம்பு. மறுபடியும் சொல்றாரு, திருப்பி அதே சிச்சுவேஷன் சிக்கல் வருத, என்ன மேல நம்பிக்கை வை. அந்த மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை கட் பண்ணு. அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கேன்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ண சொல்றாரு ஆண்டவர். என்னை நோக்கிப்பான், பரத்தை நோக்கிப்பான். எலியாக்கீமை ஆணியை போல கடாவி உயர்த்தினவர். பான பாத்திரங்களை எல்லாம் அந்த ஆணியின் மேல தூக்கி வைங்கப்பான்னு சொல்லி இசைக்கிய ராஜாவின் அரண்மனையில செப்னாவின் இடத்தை பிடுங்கி எலியாக்கீமுக்கு கொடுத்தாரு. தேவஜனமே, உங்க கையில உங்களை நம்பி சில பொறுப்புகளை கத்துக் கொடுக்கிறாரு. அப்படியே முழங்கால் படிக்கட்டு. ஆண்டவரே, இதை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த வாக்கு தத்துவம் எலியாக்கீமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்பா, எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மையாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தாவீது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன்.
கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். தாவீதினுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே காணியாக கடாவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரன் பௌத்தனுடைய மகிமை அனைத்தை சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். செப்னாவுக்கு கொடுத்த மகிமையின் ரதங்களை அதை எடுத்து உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். அந்த மகிமையின் ரதங்களை கத்தர் உங்க கையில என் கையில கொடுக்கிறது. எப்படிப்பட்ட தேவன், ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து ஆண்டவரே ஒரிஜினல் திட்டத்தில் என்ன கொண்டு வைங்க, ஒரிஜினல் திட்டத்தில் என்ன கொண்டு வந்து வைங்க ஆண்டவரே. அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல போய் நான் போக விரும்பல, ஏதேன் தோட்டத்தில் வாழ விரும்புறேன். அதான் ஒரிஜினல் திட்டம். ஆதாமே ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் வாழணும், ஒரிஜினல் திட்டம். பிசாசு விரட்டி விட்டான். தேவ ஜனமே, தாவீதின் திறவுகளை உங்க தோல் மேல கத்தர் வைக்கிறார். அழுது ஒப்பு கொடுங்கள், அழுது கண்ணீர் விட்டு ஒப்பு கொடுங்கள். இருதயத்தை தாழ்த்தி என் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரட்டும் பா. கண்ணீர் விட்டு எத்தனை நாள் ஆச்சு? இந்த சமூகத்தில் என் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு நினைத்து ஜோமன்லையே பைபிள் வாசிக்கிறேயே ஆண்டவருக்கு சரியா ஊழியம் செய்யலன்னு கண்ணீர் வடிச்சு பறந்து கண்ணீர் வடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு சொட்டு கண்ணீர் சரியா அர்ப்பணிக்கல, கீழ்படிக்கல. ஆண்டவரே உமக்கு பிரியமா வாழ முடியலையே, இந்த மன்னிங்கன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பீங்களா? தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். ஒரு மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. எலியாக்கிமே ஆணியாக கடவாகி, தேவன் எலியாக்கிமே ஆணியை போல கடாவி சிங்காசனத்தில் வைத்தானே. உன் தகப்பனுடைய வீட்டால் உன்பன் பணிவார்கள். யோசேப்பே, உன் தகப்பனுடைய வீட்டார் உன் முன் பணிவார்கள். கர்த்தர் சொல்கிறார், தேவ ஜனமே உன் தகப்பனுடைய வீட்டார் உன் தகப்பனுடைய வீட்டார் உன் முன் பணிவார்கள். இது உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். யோசேப்புக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இனதான பந்துக்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால, கர்த்தர் கண்டு அபிஷேகப்பட்டு வாழ்கிறதுனால, இன ஜன பந்துக்கள் உங்களை தரக்குறவா பேசி தூக்கி எரிஞ்சு எப்பொழுது இவன் சாமான் இவன் குடும்பம் அழியும் என்று காத்துக்கொண்டிருக்கிற கண்களுக்கும் உறவினர்களுக்கும் பதாக உங்களை கர்த்தர் உயர்த்தி காண்பிக்க போகிறார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய வீட்டார் உன் முன் பணிவார்கள். எடுத்து பேச மாட்டாங்க. உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். உன் தோல் மேல தாவீதின் திறவுகள் வைக்கிறேன். பூட்ட வேண்டிய இடத்தை பூட்டு, பூட்ட வேண்டிய இடங்களை பூட்டி விடு. அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. தேவஜனமே, நிறைய இடங்களை பூட்டல, குடும்பத்துல நிறைய இடங்களை அடைக்கல. கதவை அடைக்க வேண்டிய இடத்தை அடைங்க, அடங்க. எந்தெந்த காரியங்கள் அடைக்கணுமோ அடங்க. அழகு பூட்டுகிற பெர்மனண்டா எந்தெந்த இடங்களுக்கு பூட்டு போடணுமோ பெர்மனண்டா பூட்டு போடுங்க. நீங்க வாழ்ற இடத்துல எந்தெந்த இடங்கள்ல பூட்டணுமோ அந்த இடத்துல பூட்டுங்கள். வேலை பார்க்கிற இடத்துல சாசு திறந்து வைத்திருக்கிற கதவுகளை பூட்டி ஒரு லாக்க போடுங்க. ஜபத்துல முழங்கால நின்று ஒரு லாக்க போடுங்க, பெர்மனண்டா லாக்க போடுங்க. உங்க ஜபத்தை யாரும் மீற முடியாது. நீங்க தேவனுடைய ஒரிஜினல் திட்டத்துல இருக்கிறீங்க. நினைச்சிருப்பேபிகள்லையும் குகைகள்லையும் மலைகள்லையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்தை பார்த்து நான் ஓடிட்டு இருக்கிறேன். உயர்த்துவேன்னு சொன்னீங்க, உயர்த்தலையே உயர்த்தலையே. தாவீதே, 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 உன்னை ஒரு பெரிய போஸ்ட்ல வைக்க போறாருப்பா. உன்னை ராஜாங்கத்தின் போஸ்ட்ல வைக்க போறாரு. நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும், நீ உருவாக்கப்பட்டுதான் ஆகணும். ஆனா உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கும்.
பிரகாரம் பிசாசை ஜெயித்து சிலுவைக்கு போய் ஜெயித்து பாடுபட்டு ஜெயித்து மறித்து ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ஜெயித்து அந்த திறவுகோள்களை வாங்கி நம்ம கையில கொடுத்தாரு. அதனாலதான் வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன், பாதாளத்தின் திறவுகளையும் மரணத்தின் திறவுகளையும் நான் உடையவராக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கையில் அந்த திறவுகள் வந்தது, அந்த திறவுகள் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியம், அதைத்தான் வெளிப்படுத்தல் 4:1 பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். கர்மியான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து அந்த திறவுகளை வாங்கின பின்பு அவருக்கு முன்னால வாசல்கள் திறந்தே இருந்தது. ஒருத்தனுக்கு கூட பூட்டுறதுக்கு தைரியம் கிடையாது, ஒருத்தனுக்கு கூட பூட்டுறதுக்கு தைரியம் கிடையாது. இனி நான் சொல்றேன், உங்க உறவினர்கள் வந்து உங்க கதவுக்கு பூட்டு போட முடியாது, உறவினர்கள் வந்து உங்க பிள்ளைகளுக்கு பூட்டு போட முடியாது, வாழ்க்கையை அடைத்து போட முடியாது. இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், அங்கிருந்து ஒரு சத்தம், இங்க ஏறி வா. ஜான், கம் அப், இங்க ஏறி வா, இங்க ஏறி வா. இந்த உன்னதமான அனுபவம் தான் இன்றைக்கு நமக்கு உங்களுக்கு எனக்கு உண்டாகிறது. யோவானுக்கு கிடைத்த வெளிப்படுத்தல்கள், யோவானுக்கு கிடைத்த வெளிப்பாடுகள், இரண்டாவது வருகை குறித்த வெளிப்பாடுகள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவானுக்கு தான் கர்த்தர் சொன்னார், ஏறி வா, நிறைய வெளிப்படுத்த போறப்பா, அதெல்லாம் நீ எழுதி வைக்கணும். கம் ஆன் ஜான், கம் அப், கம் அப். உலகத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறாயோ, உலகத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாயோ, கம் அப், ஏறி வா. பத்மு என்ற தீவிலே தண்டனைக்குரிய இடத்துல அடைக்கப்பட்டு கிடக்கிறாயோ, கம் அப் ஜான், ஏறிவா, ஏறிவா. எனக்கு முன்னால வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்னாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை தட்டி அந்நிய வாசலை நிறைந்து கரோ ரேகமாதுரகோ, சபையே பெற்றுக்கொள்ளுங்க கத்துடைய அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க கத்துடைய அபிஷேகத்தை. பிஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் காலை 5:30 முதல் 6:30 வரை, ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜப கூடுகை இரவு 9:00 முதல் 10:00 வரை, திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9:00 முதல் இரவு 9:00 வரை தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, அபிஷேக ஜபக்கூடுகை மாலை 6:00 முதல் 8:00 வரை, புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜபம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை, சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10:00 முதல் 1:00 வரை, வேத பாடம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9:00 முதல் 12:00 வரை,
இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஇஎம் சபை, மங்கள்மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரி, பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜன், தலைமை போதகர் பிஇஎம் சபை, இயக்குனர் பிஇஎம் மிஷனரி ஸ்தாபனம்.